ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் பேர்ட்ஸ். நீங்கள் இப்போ ஜாவாவோட வளர்ப்பு முறையை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். என்னோட ஜாவா பேர்ட்ஸுக்கு எப்படியெல்லாம் கேர் பண்ணுறனோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஜஸ் நான் கொடுத்துருக்க கேஜஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5x1 அந்த சைஸ் கேஜஸ் தான் நான் கொடுத்துருக்குறேன். அது சைனா கேஜஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இதில் தான் ப்ரீடிங் பாக்ஸ் வந்து நம்ம வெளியில் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அடி கேஜி கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா அந்த எந்தளவுக்கு நம்ம ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம கேர் ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். இதே போதுமானது. நீங்கள் 2 அடி கேஜி கூட நீங்கள் வைக்கலாம் தாராளமாக. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸு கேஜஸ் எங்கே வைக்கணும்னு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத இடத்துல பார்த்தா நம்ம வைக்கணும். உதாரணத்துக்கு இந்த பல்லி, பூனை, எலி இந்த மாதிரி எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் இடத்துல நீங்கள் வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்குன்னா வைக்காது. அப்படியே அந்த பேர்ட்ஸ் முட்டை வச்சாலும் சரி அந்த முட்டையெல்லாம் உடச்சி விட்டுரும், இல்லைன்னா முட்டையை கீழே தள்ளி விட்டுரும். அதனால் நீங்கள் இந்த பல்லி, எலி, இந்த பூனை வராத இடத்த பார்த்து நீங்கள் வைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய பேர்ட்ஸுக்கு என்ன நான் ஃபுட்டு சீட் மிக்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஜாவாக்குன்னு நீங்கள் பெட் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா சீட் மிக்ஸ் தருவாங்க, அது நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற ஃபுட்டுன்னு நீங்கள் கொடுங்க. நான் என்னென்ன கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா தெனை, சாமை, குதிரைவாளி, வரகு, பனிவரகு, அப்புறம் கம்பு, அப்புறம் நெல். நெல் வந்து ஜாவாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதனால் நீங்கள் ஜாவாவுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு எள், வெள்ளை எள், இதெல்லாம் நான் ஜாவா பேர்ட்ஸுக்கு கொடுப்பேன். அது எப்படி கொடுப்பேன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வாட்டரில் நல்லா கழுவி விட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமே தான் என்னோடய பேர்ட்ஸுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா அப்படியே கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க அழுக்குன்னா இருக்கும். அந்த அழுக்குனா பேர்ட்ஸ் வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அப்புறம் யூஸ் மாதம் போகும். யூஸ் மாதம் போய் அப்புறமேட்டு பேர்ட்ஸுக்கு வந்து ஹெல்த் அன்கண்டிஷன் ஆகி அப்புறம் இறக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் வாட்டரில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமே கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ஃபீமேல் எப்படி பார்க்குறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேல் பேர்டு தான் எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதோடய மூக்கு அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேல் ஸ்டார்டிங்கில் வர இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து அங்கே ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு வீங்கின மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது உங்களுக்கு தெரியுதா ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு வீங்கின மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மேல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கண் அமைப்பு பாருங்கள். அது கண் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டார்க்காக இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சுன்னா அது மேல். இது அடல்ட் ஆனால் மட்டும் தான் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்னென்னா இந்த மேல் வந்து ஃபீமேலுக்கிட்ட ஒரு டான்ஸிங் மூமெண்ட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மேலும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய சிங்கிங் மேல் பொறுத்த வரைக்கும் சிங்கிங் விடும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து மேல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது இப்படி வச்சு தான் நம்ம இது மேல் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபீமேல். இது ஃபீமேல் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது மேலோட மூக்கு அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட மூக்கு அமைப்பும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபீமேலோட மூக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஷார்ப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா அதே ஒரே ஷார்ப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேலோட கண் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அங்கங்கே பாருங்கள் ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இது ஃபீமேலு. இப்படி தான் நம்ம மேலும் ஃபீமேலும் கண்டுபிடிக்க முடியும். உங்களை பார்த்தாலே தெரியுது பாருங்கள், அது வந்து அங்கே ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம மேல் ஃபீமேலும் நம்ம கண்டுபிடிக்கிற முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்னென்ன வெஜிடபிள் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜாவாவுக்கு பீட்ரூட்டு, அதுக்கப்புறம்னா கேரட். கேரட்டு வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பேன். பீட்ரூட் பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லியும் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க எல்லா கீரையும் கொடுக்கலாம், ஆனால் வாரத்துக்கு நான் 2 டைம் கொடுப்பேன் கீரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை. முட்டை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க வாரத்துக்கு 2 டைம் நான் கொடுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு சொன்னேன்னா இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை கொடுக்குறேன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை கொடுப்பேன். இந்த மாதிரி தான் நான் என்னோடய பேர்ட்ஸுக்கு நான் கொடுப்பேன் எக்கு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டில் போனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிறு பார்த்திங்கன்னா முளை கட்டி ஒரு 2 நாளைக்கு அது முளை கட்டுற அளவுக்கு வந்து அது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்பேன். ஏன்னா அது அதிகமாகவும் கொடுக்காதீங்க. அதிகமாக கொடுத்தீங்கன்னா அப்புறம் வயிற்றில் வந்து ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டி வந்துடும். கொழுப்பு கட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி அது முட்டையே வைக்காது. ஆனால் வயிறு பார்த்திங்கன்னா வீங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் முட்டை இருக்குன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது முட்டையை கடைசி வரைக்கும் வைக்கவே வைக்காது. நீங்கள் அப்புறம் ஏமாந்து தான் போவீங்க. அதனால் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து பச்சை பயிறு முளைக்கட்டி இது கொடுக்கலாம்.
என் பேர்ட்ஸுக்கு நான் ப்ரீடிங் பாஸ் கொடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று ஸ்கொயர் டைப், நாலு சைடும் ஒரு ஒரு அடிக்கு தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இதை எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஜாவா பேர்ட்ஸுக்கு எதனால் டிசீஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் இந்த இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜாவா பேர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ரு போய் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாட்டரில் அது குளிக்கும். குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதே வாட்டர் அதே குடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய வேஸ்டேஜ்னால் அந்த வாட்டர்லேயே போகும். மறுபடியும் அதே குடிக்கிறதுனால அந்த பேர்ட்ஸுக்கு வந்து டிசீஸ் வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டெய்லி வாட்டர் வந்து புதுசாக சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எந்த டிசீஸும் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள்லாம் வைக்கும்போது அந்த வெஜிடபிள் இப்போ மார்னிங் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவினிங்னா அது எடுக்கிற மாதிரி பாருங்கள். நான் சொன்னது கரெக்டாக மெயின்டைனாக கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸும் ஆரோக்கியமாக இருக்கும், அது வர குட்டியும் நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் போகிற ஃபுட்டு அந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதுனா வெஜிடபிள் இதெல்லாம் கீழே விழுவும்போது எறும்பு வரும். எறும்பு வராமல் இருக்கிறதுக்கோசம் நீங்கள் எறும்பு பொடி ஒன்று இருக்கும், அது நீங்கள் போடலாம். அது எனக்கு தெரிஞ்சு அது போகிறது நீங்கள் வந்து வேஸ்ட்டு தான், ஏன்னா அது வந்து நம்ம காற்று படும்போது அந்த ஃபுட்டுலாம் போய் உக்கும், அந்த எறும்பு பொடி போய் உள்ளார போய் உக்காந்துக்கும். அப்புறம் அந்த பேர்ட்ஸ் அதே சாப்பிட்டு வர அதுக்கு டிசீஸ் வரது கூட ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் எறும்பு சாப்பீஸ் வாங்கிக்கோங்க. எறும்பு சாப்பீஸ் வாங்கி அதை சுற்றியும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க. ப்ரீடிங் பாஸுக்கு நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா கேஜஸ்க்குள்ளேயும் எறும்பு வராது, ப்ரீடிங் பாஸுக்குள்ளாரையும் எறும்பு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய இந்த ஜாவோட அனுபவம் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச நம்ம சேனலுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.